ஓம் நம சிவாய குருவாள்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் உள்ள நவகிரக தோஷங்கள் நீங்கள் தாயத்து கட்டும் முறையை பற்றி முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த முறை நீங்கள் பயன்படுத்தி ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய நவ கிரகங்களை நவ கிரகங்கள் இருக்குமில்லையா அந்த நவ கிரகங்களில் வந்து எந்த கிரகம் வந்து பாதிப்படைஞ்சு அதை அசுப கிரகமாக மாறி அசுப பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாலுமே நீங்கள் இந்த தாயத்தை வந்து நீங்கள் முறையாக வந்துட்டு கீறி அதற்குரிய சடங்குகள்லாம் செஞ்சு மந்திர உற்சகங்களை கொடுத்து நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு கட்டி விட்டீங்க சொன்னால் அவருக்கு அந்த கிரகத்தால் வரக்கூடிய அசுப அசுப பலன்கள்லாம் மாறி சுப பலன்களாக போகும் சரியா நண்பர்களே அந்த அளவுக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்த முறை இது சரி இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் பௌர்ணமி நாள் சரிங்களா பௌர்ணமி நாளில் ஐம்பொன் எந்திரத்தில் சரிங்களா ஒரு மூணுக்கு மூணு அளவில் ஒரு ஐம்பொன் தகட்டில் ஒரு எந்திரம் ஒன்று நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த சக்கரத்தை வந்து முறையாக வந்துட்டு கீரிக்கணும் அதாவது எந்திர சாப்பிட செஞ்சு எந்திர சுத்தி செய்து அந்த சக்கரத்தை கீறிக்கிட்டு அதுக்கு முறையாக அபிஷேகங்கள்லாம் செஞ்சு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான தண்ணி அறையில் முதல்ல தளவாலை இழவரித்து நவதானியங்கள்லாம் கொட்டி அதுக்கு மேலே வந்து நீங்கள் கீறி வச்சுருக்கீங்களா எந்திரம் அதை வச்சுட்டு அதுக்கு முறையாக உண்டான படையல்கள் சரிங்களா அதாவது நவகிரகங்களுக்கு உண்டான படையல்கள் அது போட்டு அதற்கான மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த மந்திரத்தை வந்து உச்சடிக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊறு உச்சடித்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை வந்து முறையாக வந்து ஒரு தாயத்தில் அடித்து அதை நல்லா மூடி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் ஏதாவது வில்வ மரம் இருந்தது அப்படின்னு சொன்னால் வில்வ மரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து கொ கொஞ்சமாக அதனுடைய வடக்கு திசையில் பள்ளம் பறித்து அந்த இடத்துல வந்து மரத்தை ஒட்டின மாதிரி சரிங்களா அதுக்குள்ளே வந்து நவதானியங்கள் கொட்டி அதுக்குள்ளே வந்து இந்த நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்களா தாயத்து அந்த தாயத்தை வச்சு மண்ணை போட்டு மூடி அதுக்கு மேலே தலைவாழை இலவரித்து அங்கே ஒரு சின்னதாக ஒரு படையில ஒன்று வச்சுட்டு சரிங்களா காராமசு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கணும் ஏற்றிக்கிட்டு அந்த இடத்துல மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு உரு உச்சரிச்சுட்டு வந்துடுங்க வந்துட்டு ஒன்பது நாள் கரமிச்சு மீண்டும் அங்கே போய் வெண் பூசணி பழி கொடுத்து மந்திரம் ஒரு இருபத்தொரு தடவை உச்சரித்து ஊலோக ஆயுதங்களை எதுவுமே பயன்படுத்தாமல் குளிர் வந்து உள்ளே வச்சுருக்கக்கூடிய எந்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சின்னதாக ஒரு சின்ன ஒரு பூஜைகளை போட்டு பாதிக்கப்பட்ட நபருக்கு நீங்கள் கட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் எந்த அளவுக்கு அந்த கிரகத்தினால் அசுப பலன்களை வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருந்தாலுமே அது விரைவில் மாறி சுப பலன்களை அவருக்கு வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்த முறை இது சரியான நண்பர்களே இதை நீங்கள் செஞ்சு பார்த்து நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை